ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட day 26. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணுன்றக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்மளோட வீடியோஸ மறக்காம ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க, இன்னைக்கு டேல நீங்க கேட்ட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு டேல நம்ம என்னெல்லாம் பண்ணோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி. இன்னைக்கு வந்து வீடியோ கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. ஏன்னா காலையில இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளி இல்லையா, ஆடி 4th வெள்ளி. சோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலா கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே 3 வெள்ளி பண்ணிட்டோம். 4th வெள்ளியும் வந்து பண்ணியாச்சு. 5th வெள்ளிக்கு நமக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம லேடிஸா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த பிரச்சனை இருக்கும் இல்லையா, பீரியட்ஸ்ன்ற ஒரு பிரச்சனை. அதனால சோ 4 வாரம் நம்ம வந்து கரெக்டா பண்ணிட்டோம். சரி, 5th வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. சோ அதனால இந்த 4th வாரமும் நல்லா சிறப்பா பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா எடிட் பண்ணிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை டவுன்லோட் போடணும் இல்லையா. ஏன்னா ஒரே போன்லதான் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். அப்ப அந்த வேலைகளையும் நான் வீடியோவா எடுக்கணும். டவுன்லோட் போட்டா எனக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த போனை நான் டச் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இருக்கும். சோ அந்த டைம்ல அதனாலதான் நான் வந்து கொஞ்சம் லேட்டா டவுன்லோட் போட்டு நான் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணேன். லேட் ஆயிடுச்சு அதுதான். சோ இன்னைக்கு டே சூப்பரா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பசும்பால் வந்து சாப்பிடலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. பசும்பால் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம், ஆனா பால் வகைகள் எல்லாமே இப்ப இந்த வெயிட் லாஸ் டைப்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் அவாய்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். அதையும் நீங்க வந்து கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக. அப்புறம் ஏபிசி ஜூஸ் வந்து குடிக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா குடிக்கலாம். ஆனா ஏபிசினா என்ன? ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இருக்கையா, இது எல்லாமே நீங்க பச்சையா சாப்பிடும். ஆப்பிளையும் கேரட்டு பீட்ரூட் கூட அந்த அளவுக்கு நீங்க பச்சையா சாப்பிட்டுருக்க முடியுங்க. ஆனா கேரட்டு ஆப்பிள்லாம் நீங்க வந்து பச்சையா சாப்பிடுவீங்களா? அப்படியே ஜூஸ் பண்ணாம அப்படி சாப்பிடறதுல இன்னும் நிறைய அவங்களுக்கு வந்து நார்ச்சத்து வந்து கிடைக்கும். சோ அதனால ஜூஸா குடிக்கிறத விட நீங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா அப்படியே வந்து சாப்பிடறதுக்கு வந்து பழகுங்க, ரொம்ப நல்லது. அதனாலதான் சொல்றேன். அதுக்காக ஏபிசி ஜூஸ் வந்து குடிக்க வேணாம்னு சொல்லல, குடிக்கலாம். ஆனா அதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா நம்ம அப்படியே ஃப்ரூட்ஸா சாப்பிடும் போது, வெஜிடபிள்ஸா சாப்பிடும் போது இன்னுமே நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய சத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்கும், ஃபைபர் கண்டென்ட். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் டைம்ல வந்து ரைஸ் டீ எல்லாம் அவாய்ட் பண்றோம்ல சிஸ்டர், ஆனா வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நேத்தே அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். நீங்க வந்து கொஞ்சம் வீடியோஸ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஸ்கிப் பண்ணிட்டு அதே டவுட்டை தான் திருப்பி திருப்பி எல்லாருமே கேக்குறீங்க. சோ அதுக்காக தான் சொல்றேன். எல்லாம் சொன்னீங்க, ஒரு துண்டு வச்சு தொடச்சிக்கோசா, ரொம்ப வேர்த்துட்டே இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன பண்றது, பிள்ளைங்களை அந்த சைடு நான் வந்து என்ன பாத்துட்டு தான் அங்க இருப்பாங்க, ஆனா அந்த சைடு இருக்காங்க. சோ இங்க வந்து எக்ஸாஸ்ட் எல்லாம் போட்டா கூட கொஞ்சம் சவுண்ட் வருமோ, உங்களுக்கு கிளியரா கேட்காதோ அப்படின்னு சொல்லிட்டுதான், அதனாலதான். சரிங்களா? அதான் சார், மெயின்டைன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் ரைஸ் அளவா எடுத்துக்கலாம். ஒயிட் ரைஸா இருக்கட்டும், டீயா இருக்கட்டும், அளவா நம்ம வந்து எடுத்துக்கலாம் வெயிட் மெயின்டைன் பண்ணும்போது. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து சாப்பிடலாமா சிஸ்டர்னு கேட்டீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம். தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் பால் எல்லாம் நம்ம தாய்ப்பாலுக்கு நிகர்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் குட் ஃபேட் இருக்கு. அந்த குட் ஃபேட்டையுமே அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அது வந்து நல்லது கிடையாது. அளவா எடுத்துக்கணும். அதுதான் வந்து சின்ன சின்ன துண்டு மட்டும் நீங்க தேங்காய் சில் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் யசோதா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, யமுனா மிஸ்ஸுக்கு வந்து ஹாய் சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு. ஹாய் யமுனா மிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கும் நீங்க மிஸ் ஆயிட்டீங்க சிஸ்டர் தான். இருந்தாலும் நம்ம அப்படித்தானே சொல்லுவோம், நம்ம பிள்ளைங்களோட மிஸ்ஸை கூட மேம் மிஸ் அப்படின்னு தானே சொல்லுவோம். நல்லா இருக்கீங்களா? நிறைய குழந்தைங்களை நீங்க எல்லாருமே உருவாக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ஷாம்லா சிஸ்டர், ஹாய் ஷாம்லா சிஸ்டர். நேற்று வந்து உங்க பேரை சொல்ல, எல்லாருக்குமே பேர் சொல்லி சொல்லியிருந்தீங்க, எனக்கு சொல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சம்டைம் மிஸ் ஆயிடும் சிஸ்டர், கோச்சுக்காதீங்க, அதனாலதான். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் தஸ்வந்த்னு சொல்லிட்டு ஒரு பையன், தஸ்வந்த் என்னோட பையன் மாதிரியே 2 வயசுக்கு மேலதான் போல அந்த பையனுக்கும். ஹாய் தஸ்வந்த் குட்டி, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இப்ப புரியுமான்னு தெரியல, ஆனா ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க உங்க அம்மா. இருந்தாலும் ஃபியூச்சர்ல என்னைக்காவது ஒரு நாள் என்னோட வீடியோ பார்ப்பீங்க, இல்லைன்னா உங்களோட ரிலேஷன்ஸ் வந்து பாப்பாங்க இல்லையா. ஹாய் தஸ்வந்த் குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்து
ஒரு பெரிய ஆளா வந்து வரணும் இந்த வேர்ல்ட்லயே. அதுக்கு நான் என்னோட பிளஸிங்ஸ் நானும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஹாய் வித்யா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அதுக்கப்புறம் யசோதா சிஸ்டர் ஹாய், அதுக்கப்புறம் ஜெயப்பிரியா சிஸ்டர் ஹாய், அப்புறம் ராணி சிஸ்டர் ஹாய் இவங்க, அப்புறம் வந்து ஆண்ட்ரோஸ்ன்னு சொல்லிட்டு வரும் அந்த பாப்பா பேரு, அவங்க பொண்ணு பேரும் ஜெனின், ஜெனி சிஸ்டர் ஹாய் ஜெனி சிஸ்டர் சென்னையில இருந்து, அதுக்கப்புறம் இன்னொரு ஆண்ட்ரோஸ்ன்னு சொல்லிட்டு வரும் அவங்களோட நேம், ஆனா அந்த அவங்களோட நேம் எனக்கு தெரியல. ஸோ அந்த சிஸ்டர் ஹாய் எப்பவுமே வந்து எனக்கு பண்ணிட்டே இருப்பாங்க, இப்போ ஒர்க் போறதுனால அவங்க வந்து லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல. சீலா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஹாய், வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருந்தீங்க, எல்லாருமே நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சோ அதுக்கப்புறம் வீடியோக்கு பேசுற மாதிரி பழைய வீடியோஸ்ல எல்லாம் பேசிருந்தீங்க, ஆனா இப்பதான் சிஸ்டர் நீங்க அப்படியே நேச்சுரலா நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க அது வந்து உங்களோட ஃபேஸ் இப்பதான் வெளில வர மாதிரி இருக்கு. கண்டிப்பா ஒரு யூடியூப் சேனல் எடுத்துக்கும் போது நம்ம எப்படி பேசினா வந்து சரின்னு தெரியாம விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து ஒரு ஒரு போர் ஒரு இது மாதிரி இருப்போம், ஒரு ஆக்டர்ஸ் மாதிரி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்போம். ஜஸ்ட் நம்ம வந்து வர்றதுக்கு இந்த மாதிரி நீங்க உங்களை மாதிரி சிஸ்டர்ஸ் வந்து கிடைக்கும் போது அது வந்து தன்னாப்பிலே வெளில வந்துடும் அதுதான். அதுக்கப்புறம் ரிப்ளைக்கு ரெஸ்பான்ஸ் வந்து உடனே கொடுக்குறீங்க சிஸ்டர், அதுவே எங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கு, கண்டிப்பா வந்து இந்த வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும்னு நினைச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர் இதெல்லாம் கேட்கும் போது. அதுக்காக தான், ஏன்னா நீங்க என்ன மதிச்சு நீங்க கமெண்ட் பண்றீங்க அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பா நான் என் போன் கையில இருந்துச்சா டக் டக்குன்னா அதை தாங்க ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணிட்டே இருப்பேன், பண்ணி நான் ரிப்ளை பண்ணிடுவேன். அப்புறம் நான் வந்து எல்லா சேனலையும் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன், கமெண்ட்டும் வந்து பண்ணதே இல்லை சிஸ்டர், உங்களுக்கு தான் இவ்வளவு தூரம் பண்றேன், என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஏதோ ஒன்னு உங்களுக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஃபசீலா சிஸ்டர், ஃபசீலான்னு நினைக்கிறேன், தப்பா ப்ரொனோட் பண்ணியிருந்தேன்னா சாரி. அவங்க வந்து சிதம்பரத்துல இருந்து சொல்லியிருந்தாங்க, சிதம்பரம் நினைக்கிறேன். அவங்க வந்து மோட்டிவேஷன்ல பேசுறீங்க சிஸ்டர், அதைதான் வந்து நிறைய பேர் இன்னும் கொண்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் குமார் முருகேஸ்வரின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து டெய்லி உங்களோட வீடியோ வந்து பார்ப்பேன் சிஸ்டர், ஆனா யாருக்குமே நான் சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணது கிடையாது, கமெண்ட் வந்து பண்ணணும்ன்றதே எனக்கு தெரியாது, எங்க ஹஸ்பண்ட் சொல்லிதான் அன்னைக்கு வந்து கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி பாருங்களேன், தெரியாத விஷயத்த கூட நமக்காக ஒரு விஷயங்க வந்து கத்துட்டு செய்யறாங்கல்ல, அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்க, சந்தோஷமா இருக்கு. அப்புறம் கொள்ளும் மிளகும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுட்டு சாதம் மாதிரி நம்ம போட்டு சாப்பிடும் போது சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி நம்ம சாதம் இப்போ நம்ம வந்து சேர்க்க மாட்டோம்னா மில்லட் ரைசஸ்ல சேர்க்கும் போது நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், நம்ம பருப்பு பொடி மாதிரி தான் அது, அப்படி அந்த மெத்தடு தான். நீங்க ரவை களி மட்டும்தான் சாப்பிடுறீங்க, ஆனா ராகி களி எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா சிஸ்டர் கேட்டீங்க, நீங்க கேட்டுட்டு இருக்கும் போது நான் ராகி களி தாங்க சாப்பிட்டேன், எப்படி ஒரு சிங்கிங் பாருங்க, நான் வந்து சாப்பிடுவேன் அடிக்கடி சாப்பிடுவேன். இந்த ராகி களியை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரவை களி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், குழம்போட மிக்ஸ் பண்ணும்போது அந்த ரைஸ் கூட அந்த சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து வரும், ஸோ அதனால மேக்சிமம் டைம் அதை வந்து எடுத்துப்பேன். அதுக்காக எல்லாமே ஹெல்தியானது தான், அதுதான் சொல்றேன், நிறைய ஆப்ஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது நல்லா இருக்கோ அதை ரிப்பீட்டடா எடுத்த கூட தப்பு கிடையாது, அதனாலதான் சொல்றேன். நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றமா, ஹெல்தியா சாப்பிட்றமா, அவ்வளவுதான். ராகி களி சாப்பிடக்கூடாதான்னு கேட்டதுங்க, கண்டிப்பா அப்படி கிடையாதுங்க, எல்லாமே ஹெல்தியானது, ராகி எல்லாம் ஹெல்தியானது, கண்டிப்பா சாப்பிடலாம். நான் அதைதான் சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாத்திக்கிட்டேன். ஓட்ஸ் கூட நான் வந்து இப்படிதான் சிஸ்டர் சாப்பிடுவேன், இந்த மாதிரி கூட்டு பொரியல் கூட வச்சு சாப்பிடுவேன், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், துவையல் கூட்டு பொரியல் இந்த மாதிரி ஓட்ஸ் கிண்டி வச்சுட்டு நம்ம தனியா நம்ம ஓட்ஸ் திங்கணும்னா நமக்கு இறங்காது, இந்த மாதிரி ஏதாவது குழம்பு கூட நீங்க வந்து சாம்பாரோ புளிக்குழம்போ எதுனாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, பொரியல் கூட்டு கூட செம்ம டேஸ்டியா இருக்கும், சட்னி எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு ஆல்டர்னேட் வந்து மில்லட் ரைஸ் சொல்றது, ரவை கோதுமை நிறைய விஷயங்கள் இருக்கு, ப்ரௌன் ரைஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு, சாமை குதிரைவாளி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பிரெக்னன்சி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் கேட்டீங்க, கௌதமின்னு நினைக்கிறேன் அவங்க பேரு சிஸ்டர், அந்த மாதிரி நீங்க சொல்ற பொடிகள்லாம் நான் வந்து வார்ம் வாட்டர் கலந்து குடிக்கலாமான்னு கேக்குறீங்க, ஃபர்ஸ்ட் மந்த் பிரெக்னன்சின்னு சொல்றீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ப்பா, பிரெக்னன்சில எல்லாம் நம்ம வந்து விளையாடக்கூடாது, இப்போ நம்ம வந்து நார்மலா இருக்கோம்னா இது ஹெல்த்தியானவே செய்யலாம், ஆனா பிரெக்னன்சிங் போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க, பெரியவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. ஆமா நான் ஸ்டாப்பா பேசுறேன்னு இரும்பல் வந்துருச்சு, புறையேறிச்சு, யாரும் என்னை நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கௌதமி சிஸ்டர் உங்களுக்கு கங்கிராட்ஸ், ரொம்ப அழகான குழந்தை உங்களுக்கு பிறக்கணும், நல்லபடியா நல்ல ஹெல்த்தியா சாப்பிடுங்க, செம்ம ஹாப்பியா வந்து இருங்க. அதுக்கப்புறம் டின்னருக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா சிஸ்டர்னு கேட்டீங்க, கண்டிப்பா பிரேக்ஃபாஸ்ட்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நீங்க நைட் டின்னர் டைம்ல சாப்பிடும் போது இந்த ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பித்தம் மாதிரி ஆயிடும். சோ அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு செட் ஆகும்ன்ற பட்சத்துக்கு நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதான் 6-7 எடுத்துக்கிறோம். சம்டைம் நீங்க வந்து ஹெவியா காலையில மதியம் சாப்பிட்டுருக்க மாதிரி தோணுச்சுன்னா நீங்க நைட்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு சமாளிச்சுக்கோங்க, அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும்ல அன்னைக்கு டேல நீங்க எப்படி சாப்பிட்டீங்கன்ற மாதிரி, அதனாலதான் சொல்றேன். அப்படியே வெயிட் இருக்கு சிஸ்டர், குறையவே மாட்டேன்னு சொல்றீங்க, கண்டிப்பா குறையும். நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் கண்டென்ட் சீக்கிரமா வந்து இறங்கிடும், அதுக்கப்புறம் நம்மளோட அடிமட்ட கொழுப்பு இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். சோ பொறுமையோட பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் சிஸ்டர். அதுக்கப்புறம் இது கொய்யாக்காய் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, இதை தானேங்க நான் சொல்லிட்டு இருக்கேன், வெயிட் லாஸ்க்கு பெஸ்ட் பழம்னா அது கொய்யாக்காய் தாங்க. அதுல அவ்வளவு ஃபைபர் இருக்கு, நல்லா ஃபில்லிங்கா நமக்கு வந்து இருக்கும். சோ கொய்யாக்காய் எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸா, இல்ல காலைல பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல எப்படினாலும் கொய்யாக்காய் நல்லாவே எடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. பீனட் வந்து சாப்பிடலாமா, அது வெயிட் கெயின் ஆகுமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அப்படிலாம் கிடையாது. பீனட் வந்து சாப்பிடலாம், அது வந்து குட் ஃபேட் தானே, அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அளவா எடுத்துக்கணும். அதுதான் ஒரு 10-15 பீஸ் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, அதுவே உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கும் சரிங்களா. அதிகபட்சமா போகும்போது அது வந்து நம்மளோட ஆசைக்காக தாங்க நம்ம அதெல்லாமே சாப்பிட்றோமே தவிர, நம்ம வயிற்றுக்கு போனது அது வந்து போதும். 14-15 பீஸ் அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். சோ ஆல்மோஸ்ட் எல்லா இதுக்குமே கமெண்ட்ஸ்க்குமே பதில் சொல்லியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா இன்னைக்கு வீடியோல கண்டிப்பா சொல்லுங்க. கொஞ்சம் ஈரமா இருக்க மாதிரி இருக்குல்ல, என்னோட பெரிய பையனை வந்து டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வர போனேன்ல, அதனால லைட் மழை வந்து அப்படியே பட்டுருச்சு, மழை விட்டு விட்டு வருதுங்க, அதனால அப்படி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா நான் ஈரமாலாம் இல்ல, இந்த ட்ரெஸ் வந்து கதர் துணின்றனால அந்த மாதிரி வந்து டிராப் பண்ணா அப்படியே தெரியும்ல, அந்த மாதிரி இருக்குது. சோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேங்க. இன்னைக்கு வீடியோவை ஸ்கிப்பா நாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க பாக்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து 4ஆம் வெள்ளி, இன்னைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பாக்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப்பா நம்ம வீடியோ பாருங்க. காலையிலே வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு நான் வந்து பிளாக் காஃபி தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணாலும் எடுத்துக்கலாம், அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம சுடுதண்ணி ஆட் பண்ணி குடிச்சிடலாம். எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில நான் வந்து வெயிட் வந்து செக் பண்ணவே மறந்துட்டேங்க, சரியான வேலை இருக்குது. ஏன்னா 7:30 தம்பிக்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும், 8 இந்த பிரசாதம் எல்லாமே பண்ணி நம்ம சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. சரி ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடறாங்களா, நைட்டு தான் வர்றாங்க, ஸோ அதனால பண்ணிடலாம், அவங்களுக்கு பிரசாதம்லாம் கொடுத்து விட்டு ஆஃபீஸில் எல்லாருமே சாப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் ஃபர்ஸ்ட் 6 குளிச்சிட்டேங்க. எனக்கு செம குளிராக தான் இருந்தது, ஏன்னா மழை வர்றனால. ஸோ குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன். அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நான் பிரசாதம் வந்து ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியா இருக்குல்ல, சேமியா பாயசம் பண்ணிட்டு கொண்டக்கல்ல வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவிச்சிட்டுக்கலாம், கூழ் கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தாங்க நான் வந்து வெயிட் வந்து செக் பண்றேன் பாருங்களேன். தண்ணி குடிச்சேன், அதுக்கப்புறம் பிளாக் காஃபி வந்து குடிச்சேன், இதெல்லாமே சேர்த்து 58.90 வந்து இருக்குது. ஸோ அதனால நம்ம சாப்பிட்ற ஐட்டமோட வெயிட்டும் வந்து ஏறும். நிறைய பேர் அதை வந்து கேட்குறீங்க, சிஸ்டர் காலையில ஒன்று பார்க்குறேன் அதுக்கப்புறம் சாயங்காலம் அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னைக்கு காலையில எம்டி ஸ்டொமக்ல வந்து மறந்துட்டேன், அதனால தான் இப்போ வந்து எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி தான் அங்கே இருக்கும். ஸோ அதனால நமக்கு சாப்பிட்டோன்னா அதோட வெயிட்டும் ஏறும் இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறம் நேற்று நைட்டே கொண்டக்கடலையை வந்து ஊற வச்சிருந்தேன் சுண்டல் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதை வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து குக்கரில் வச்சு விட்டுறலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து பால் வந்து வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு கொஞ்சம் எடுத்துட்டு அதுலேயே எப்படியே பாயசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடு இட்லி ஊற்றிக்கலாம் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு சிம்பிளா அப்படின்னு சொல்லிட்டு இட்லியெல்லாம் வந்து ஊற்றி விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா டக் டக்குன்னு பார்க்கணும் இல்லையா, இட்லி ஊற்றி ஃபர்ஸ்ட் தம்பிக்கு வந்து இட்லி பொடி நல்லா வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட ஃபேவரெட்டும் கூட ஈஸியாகவும் நமக்கு இருக்குமேனு சொல்லிட்டு இந்த சைடு குக்கர் வந்து சிவ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கிட்டு பாலும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த 3 பர்னர் வந்து நல்ல ஒரு யூஸாக இருக்கு, ஆனால் என்னன்னா ஒவ்வொரு பாத்திரமும் சூடாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அடுப்பு, அதுதான் ஒன்று பிரச்சனை. அதுக்கப்புறம் தம்பிக்கு எப்பவும் போல கொஞ்சம் பால் எடுத்து அவனுக்கு வந்து இது மாதிரி ஒரு இதில் தண்ணிக்குள்ளே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆறிடும் இல்லையா, அதுக்காக இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கெட்டி
ஹெல்த்தியா வந்து காய்ச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்து பாயசத்துக்கு காய்ச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு இட்லி வந்துருச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளிர்காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்லி அந்த சூடே தெரியாதுங்க, நல்லா கை எல்லாமே அவ்வளவு சில்லுன்னு இருக்குமா இங்க. அதனால ஆனா இந்த வெயில் காலத்துலதான் அப்படி தெரியுது சூடு பயங்கரமா. ஆனா குளிர்காலத்துல அடுப்படியில நம்ம நிக்கிறதுக்கே நல்லா இருக்கும், உங்களுக்கு குது குதுன்னு இருக்கும் இல்லையா, குளிருக்கு நமக்கு இதமா வந்து இருக்கும். ஆனா இப்ப இருக்கிறதுக்கு தாங்க முடியல சூடு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சிருச்சா, நான் வந்து ஏலக்காய் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சேமியாவும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துடுறேன். இது வந்து ரோஸ்டட் சேமியா தான், அப்படியே வந்து சேர்த்தாச்சு, இதெல்லாம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி அந்த சைடு எடுத்து வச்சிட்டேன். பாத்தீங்களா இட்லி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆயிலுமே நான் வந்து தடப்ப மாட்டேன், லைட்டா தண்ணியை வந்து அந்த இட்லி ஊத்துற பாத்திரத்தை தண்ணியை கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊத்தி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கடைசியா எடுத்து எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தண்ணியில ஆட்டிட்டு எடுத்தோம்னா சூப்பரா வந்துடும் ஸ்பூன்ல. அதுக்கப்புறம் கேப்பக்கூழ் வந்து கிண்ட போறேங்க, அதுக்கு வந்து நல்லா அடிக்கடமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. சும்மா தண்ணியில வந்து கேப்ப மாவு கரைச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா தான் அடுப்பு ஆன் பண்ணி கிண்ட ஆரம்பிக்கணும், அப்பதான் கெட்டிப்படாம வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு கிண்டிட்டு இருக்கும் போது எங்களுக்கு சேமியா நல்லா வெந்துருச்சு, அதுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒயிட் சுகர் தாங்க சேர்த்தேன். இந்த சேமியா பாயசம் கொஞ்சம் சீக்கிரமா செய்யறதுக்கு வந்து இதுவா இருக்கும், அதனாலதான் அதை வந்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு பால் ஆத்தி வச்சிருந்தா ஒரு ஆத்து ஆத்திட்டு அவனுக்கு கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு லஞ்ச் பாக்ஸும் வந்து பேக் பண்ணியாச்சு. அவர் வந்து 7:30 கிளம்பிடுவான்ல, அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிளப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் இது வச்சேன். இதை ஒரு இட்லியே பேலன்ஸ் கொண்டு வந்துருவான், அப்படிதான் பண்ணுவான். இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் இல்லையா. அதனால அதுக்கப்புறம் கூல் பாருங்களேன், இப்படி கிண்டிட்டே இருக்கணும் கைவிடாம. இந்த மாதிரி ஈரத்துல கையை வந்து நினைச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படி தொட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒட்டாம வரும், அதுதாங்க வந்து கேப்பக்கூழுக்கான பதம் வந்து வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான், அதை வந்து அந்த சைடு ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தம்பியை வந்து விட போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொண்டக்கல்லையும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து வெந்திருந்தது. இப்பதான் வந்து குக்கரை வந்து ஆன் பண்றேன். சுண்டல் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே பிரேக்ஃபாஸ்டா நீங்க வந்து எடுத்துக்கலாம் வேக வச்சுட்டு. பச்சையா நைட் ஊற வச்சுட்டு கூட நம்ம வந்து காலையில வந்து பச்சையாவும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சுண்டல்ல உள்ள தண்ணியை ஃபுல்லாமே ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேங்க, நம்ம வந்து சாப்பிடலாம் தண்ணியா குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தாளிக்கும் போது தண்ணி இருந்தா நல்லா இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் பாயசம் முந்திரி இல்லைல்ல, நம்ம பாதாம் தான் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது துவரம் பருப்பும் பாசி பருப்பும் சேர்த்து வந்து அலசி வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் போய் இது சுண்டலுக்கு தாளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்துடலாம் போகும்போது கொஞ்சம் வெண்டைக்காயும் இருந்தது, அதையும் பறிச்சுட்டு கீழே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய காயே இருந்தது பொறுமையா. அது செடிக்குள்ள உள்ள இருக்குமா நல்லா குனிஞ்சு குனிஞ்சு பார்த்து பார்த்து தேடி தேடி பறிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போச்சுன்னா கூட காத்துல இந்த வெண்டைக்காய் வந்து பெருத்துருங்க, அப்புறம் முத்தி போயிடும், அதனாலதான் அப்புறம் வந்துட்டேன். அப்புறம் இந்த அமுல் நெய் தான் வந்து வாங்கியிருந்தாங்க, ஸோ அதை வச்சுதான் இன்னைக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாயசத்துக்கு வந்து இது முந்தி பருப்பு இல்லை இல்லையா, பாதாம் பருப்பு லைட்டாக வறுத்து சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு கொஞ்சமாக நெய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன். சிம்பிள் பாயசம் தான், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் யாருக்கெல்லாம், ஆனால் பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கணும், அதுதான் இதை வந்து டேஸ்ட்டே. அவ்வளோதான், பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. சாமிக்கெல்லாம் பிரசாதம் பண்ணும் இந்த மாதிரிலாம் இந்த சீக்கிரமாக செய்யணும்னு நினச்சி இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சு சாப்பிடுங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பிரசாதம் வச்சு சாமி கொடுங்க, உங்கள் மனசுமே ரொம்ப ரொம்ப திருப்தியாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்களேன் கொண்டக்கடலைக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இதுல வந்து கடுகு வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சோன்னா அது ஒரு டேஸ்ட் இல்லையா அந்த கொண்டக்கடலை, யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தேய்ச்சி வந்து சாரி தாளிச்சு வந்து கொட்டியாச்சு, தேய்ச்சின்னு சொல்றேன் பாருங்க. நான் ஸ்டாப்பா பேசிட்டு இருக்கே கொஞ்சம் வாய் வந்து குளருது. சுண்டலும் சூப்பரா வந்து ரெடி ஆயிட்டு, ஆயில் வந்து கம்மியா போகணும், இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப ஆயில் இருந்தாலும் நல்லா இருக்காது. அதுக்கப்புறமா கூழ் வந்து சாமிக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் கரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா கூழ் எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு தயிர் போட்டு சாமிக்கு ஃபர்ஸ்ட் கரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து பீட் பண்ணி கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு கிண்ணத்துல. அப்புறம் பாயசம், அதுக்கப்புறம் சுண்டல் வேக வச்சது. இந்த தட்டு வந்து சாமிக்கான தட்டு தனியா வச்சிருப்போம், அதுதான் வந்து புதுசா இருக்கு பாருங்க, சாமிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். மூணு கிணத்துல எடுத்து வச்சுட்டு நாங்க வந்து மாடிக்கு ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் போயிட்டு இந்த பக்கத்துல கார்டன்ல வேப்பர் பறிச்சுட்டு வந்துட்டேன், ஏன்னா இது வேணும் வெள்ளிக்கலர்ல ஆடி வெள்ளி, ஸோ அதனால வச்சு சூப்பரா பாருங்களேன் அவ்வளவு திருப்தியா வந்து பூ எல்லாம் போட்டு நல்லா. ஹஸ்பண்ட் வரும்போதே தம்பி ஸ்கூல்ல இருந்து விட்டுட்டு வரும்போதே நான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பூ எல்லாமே எல்லாமே போட்டு சூப்பரா சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட்க்கு வந்து இட்லியும் இட்லியும் தான் வச்சு தேங்காய் சட்னி அரைக்கலாம் பார்த்தேன், டைம் ஆயிடுச்சு, அவரு நான் கிளம்பணும் கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. ஸோ இவ்வளவு நேரம் இருந்ததே பெரிய விஷயம், ஆனா நாங்க அதனால சேமியா பாயசம் கொண்டக்கடல கூழ் எல்லாமே வச்சுட்டேன், நீங்க எந்த டைம்க்கு எதாவது சாப்பிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி விட்டாச்சு.
வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்களா, அதுக்கப்புறம் நான் ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து போறேன், டைம் கிடைச்சது. எப்ப டைம் கிடைக்குதோ நீங்க வந்து நல்லா வாக்கிங் போங்க, நல்லா ஒரு மணி நேரம் வந்து வாக்கிங் போங்க. வெயிட் லாஸ் பண்றவங்க, நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் இல்லையா, ஜஸ்ட் மெயின்டைன் பண்றேன். இந்த வாக்கிங் போறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்களோ இல்லையோ இருந்தாலுமே இந்த வாக்கிங் வந்து எப்பவுமே வச்சுக்கோங்க. 1000 வேலை பண்ணாலுமே இந்த வாக்கிங் தொடர்ந்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா சிக்கியும் வந்து பாத்தீங்கன்னா கூல் தவிர மத்த எல்லாத்தையுமே வச்சு கொடுத்தாச்சுங்க. சட்னி வந்து நமக்களாக அரைக்கணும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. கீ பொடியே எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால அவங்களுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு சுண்டல் வந்து வேகிச்சது, அந்த தாளிச்சிருந்த எல்லாம் அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச தண்ணி வந்து ஒரு கிளாஸ் நல்லா பெரிய கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபில்லிங்கா இருந்தது, சூப்பரா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகள் எல்லாமே பார்த்துருந்தேங்க. ஒரு 2 மணி நேரம் சரியா கரண்ட் போயிடுச்சுங்க. நாங்கள் ரெண்டு பேரும் வெளில எப்படி உட்காந்துருக்கோம் பாருங்க, செம்ம மழை வந்தாலும் அவ்வளோ சூட்டை வந்து கிளப்பி விடுது. தம்பி வந்து பாத்தீங்கன்னா நான் விசிறேன் நான் விசிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தா, நான் வந்து சமைச்சு வச்சுட்டேன். அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து காமிக்கிறேன். ஏன்னா லைட்டிங்ஸ் எதுவுமே இல்லையா, அதனால தம்பிய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தோடனே பெரிய மணி பாட்டியாச்சு. அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷா இருந்து உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சமைச்சதை காமிக்கிறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் தாங்க அன்னைக்கு பண்ணேன் பாத்தீங்களா, ஆடி அமாவாசை விரதத்துக்கு அந்த மாதிரி தான். அன்னைக்கு வந்து முருங்கைக்காய் வாங்க பேலன்ஸ் வச்சிருந்தேன், அதை வச்சு சூப்பரா வந்து முருங்கை சாம்பார் வந்து வச்சாச்சு. என்னதான் அத்தனை சாம்பார் வச்சாலும் இந்த முருங்கைக்காய் சாம்பார் ஒரு டேஸ்ட் தான் அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சீக்கிரமா வைக்கணுன்றக்காக குக்கர்ல தாங்க சாதம் வந்து வச்சேன். அதுக்கப்புறமா வாழைக்காய் பொரியல் தான் வந்து பண்ணினேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சூடு பண்ணிட்டு அதை வந்து சோம்பு வந்து பொரிய விட்டுக்கணும், பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வாழைக்காய் வந்து வாய்வு பொருள் இல்லையா, அதனால அவ்வளவுதான். வாழைக்காவே சேர்த்துட்டு அந்த பூண்டு சோம்பு போட்டு அழிச்சதுக்கு அப்புறமா வாழைக்காய் வந்து ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி சேர்த்துட்டு அதை லைட்டா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நம்ம வதக்கி வைக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டுல போல அது இருந்தா கூட போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து 11 மணி குடிக்கிறது கூலும், அதுக்கப்புறம் லஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் வாழைக்காய் பொரியல் எல்லாம் வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வந்து மழை கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்ததுங்க, விட்டு விட்டு பேஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ துணியை போட்டு விட்டுறலாம், அப்புறம் வந்து நமக்கு நாளைக்கு கஷ்டம் ஆயிடும். நாளைக்கு லீவ் வரல, சனிக்கிழமை வீட்டில் இருப்பாங்க, அப்புறம் எக்ஸ்ட்ரா துணி ஆயிடும்னு சொல்லிட்டு மிஷினில் போய் ஃபர்ஸ்ட் வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதனால அதுதான் கொஞ்சம் வந்து அந்த வேலை இல்லைன்னா துணி கடந்துகிட்டே இருக்கும், எரிச்சலாக வந்து இருக்கும். அதுக்கப்புறமா தண்ணி தாங்க குடிக்கிறேன், நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் வந்து உட்காந்துக்கிட்டு தான் குடிக்கிறேன் பாருங்க, வீடியோஸ்க்காக தான் நின்று நின்று குடிக்கிறது, அதனால உட்காந்து குடிக்கிறது தான் தண்ணி ரொம்ப நல்லது சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறமா துணி வந்து நேற்று காய போட்டது ரூம்ல கிடந்தது இல்லையா, அதெல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து மடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்ற டைம், இப்போ வந்து கேப்ப களி மாதிரி நம்ம கூழுக்கு கிண்டணும் இல்லையா, அந்த களி மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அந்த குடக்கல்ல தாளிச்சது இருந்தது அது. அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் சாம்பார் முருங்கைக்காய்லாம் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சுங்க. இந்த மாதிரி ராகி களி வந்து வச்சு சாப்பிடுங்க, கேப்பக்களி ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சாம்பாரா நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன குழம்பு கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இதே கூலாவும் கரைச்சு குடிச்சுக்கலாம், கெட்டியா இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறிச்சுன்னா கெட்டி பதமா ஆயிடுங்க, அப்படியே நம்ம வந்து களி மாதிரியும் சாப்பிடலாம், செம்ம டேஸ்டியா இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்பவுமே நம்ம சும்மா இருக்க மாட்டோம், பாத்திரம் எல்லாமே விலக்கி போட்டுட்டு நிறைய பாத்திரம் இருந்ததுங்க. ஏன்னா நம்ம நாளைக்கு காலையிலிருந்து செம்ம சமையல் செஞ்சோம் இல்லையா, அதனால பாத்திரம் எல்லாமே விலக்கி போட்டுட்டு இப்ப துணியும் மிஷின்ல ஆயிடுந்தது, அதை எல்லாமே அடிட்டு போய் மாடியில வந்து காய வச்சுட்டு இருந்தேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வேலை பண்ணி டைவெர்ட் பண்ணுங்க, ஏன்னா மதிய நேரத்துல கண்டிப்பா வந்து தூக்கம் வந்து வரும். அதை தவிர்க்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகள், உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி வேலைகள் பாருங்க, அந்த மாதிரி டைவெர்ட் பண்ணுங்க. நான் துணியை காய போட்டேன், கொஞ்சம் நல்லா வெயில் வந்து இருக்குங்க, எப்படியோ துணி காஞ்சா சரின்ட்டு வந்தேன். கீழே சின்ன பையன் தூங்கினவன் எந்திரிச்சுக்கிட்டான், கொரியர் வந்துச்சு அதை போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் எடிட்டிங்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. இந்த சின்ன பையன் தூங்குற மாதிரி கிடையாது, தம்பிக்கு டியூஷன் போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு, அவனை விட்டுட்டு நம்ம அவனை போய் விட்டுட்டு வந்துடலாம் தானே எப்பயுமே போவேன், இவனையும் மாடியில தூக்கிக்கிட்டே ஏறி இறங்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அவன் அடம் பிடிச்சிட்டான், அப்புறம் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. செம்ம காத்தும் அதுவுமா இருந்ததுங்க, மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ துணி எல்லாமே எடுத்துடலாம், ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. ஸோ கீழே ரூம்லயாவது போட்டுடலாம்னு சொல்லிட்டு எடுத்து போய் போட்டுட்டு வந்துட்டேன். நான் கரெக்டா போட நல்லதா போச்சு, மழை கொஞ்ச நேரத்திலே வந்துருச்சு. இவர் மழையை நின்று ரசிக்கிறத பாருங்களேன் குட்டி பையன், நல்ல மழைங்க. சரி சாரை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சிடலாம், ஏன்னா இப்பதான் கிளைமேட்டே சரியில்லை இல்லையா, நல்லா வந்து வெயில் இதுவுமா இருக்குல்ல கெட்டு போயிடும். இந்த மாதிரி சூடு பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா. நல்லா ஒரு தடவை நல்லா கொதிக்க வச்சு வச்சுட்டேன், சரியான மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, பயங்கரமான மழை. காலையாவது லைட் லைட்டா பேஞ்சிட்டு போயிட்டு இருந்தது, இப்போ நல்லா அடமழை மாதிரி நல்லா பேஞ்சது. நம்மளும் கொஞ்சம் வந்து அப்படியே கையை நினைச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். என்னமோ தெரிலங்க, மழை வரும்போது நல்லா இருக்கும், மழை போனதுக்கு அப்புறம் அந்த நச நசன்னு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, துரு துருன்னு இருந்தாலே எனக்கு வந்து ஒரு மாதிரியா இரிட்டேட்டிங்கா இருக்கும்.
இருக்கும், உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மறக்காம. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து பால் எடுத்துகிட்டு போயாச்சு. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டோம்னா அடுத்து வந்து நம்ம லஞ்ச் வந்து சாரி டின்னர் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுன்றேன் பாருங்க. நான் ஸ்டம்பாக பேசும்போது இப்படி தான் ஆகும், தப்பாக நினச்சிக்காதீங்க. அம்மாச்சி வரையிலே வந்து அவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு வந்தில்லையா, கீரை வந்து கொடுத்தாங்க. கீரை பொரியல், இது வந்து கொஞ்சம் இது தேங்காய் பால்லாம் ஊற்றி பண்ணுறது, கேரட்டு குடைமிளகாய் எல்லாமே சேர்த்துக்கிறது. சரி டின்னர் டைம் எங்களுக்கு ஆயிடுச்சு, 6:30 ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு ப்ரௌன் பிரெட் தான் வந்து எடுத்திருக்கேன், அது கூட வாழைப்பொரியல் கொஞ்சம் வந்து முருங்கைக்காய் சாம்பார் அப்புறம் அந்த கொஞ்சம் கீரை பொரியலும் எடுத்துக்கிட்டேன். 6:30 சாப்பிடும் போது கீரை வந்து டைஜஸ்ட் ஆயிரும். எல்லாரும் என்ன சிஸ்டர் நைட் சாப்பிட்றீங்கன்னு கேட்பீங்க, எனக்கு வந்து டைட் நல்லா சாப்பிட்டேன், சூப்பராக ஃபில்லிங்காக வந்து இருந்தது. இந்த மாதிரி லைட் ஃபுட்டாக எப்படி சாப்பிடணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஹஸ்பண்ட் அப்புறம் அம்மாச்சி எல்லாத்துக்குமே சாதம் எல்லாமே இருந்ததா, அதெல்லாமே வச்சு அவங்களுக்கு எப்போ போல ஊறுகாலாக வச்சு கொடுத்தாச்சுங்க. அவங்களும் எல்லாமே சாப்பிட்டுட்டாங்க நைட்டுக்கு டின்னரு. அதுக்கப்புறம் பாயசம் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறதுக்காக அவங்களுக்கு பேக் பண்ணி வச்சுருந்தேங்க. அவங்க வந்து கடைசியாக வர முடியல, அவங்க பையனுக்கு முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருந்தேன், இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்க முடியல. சரி அந்த பாயசத்தை இவங்க எல்லாருக்குமே சூடு பண்ணி கொடுத்துலாம் சொல்லிட்டு சூடு பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வேலை எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுங்க. எல்லாத்தையுமே பாத்திரத்தை எல்லாமே கழுவி எடுத்துக்கிட்டேன், கிச்சனை ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன், இல்லைன்னா கசகசன்னு ஒரு மாதிரியாக இருக்கு இல்லையா, நைட்டியை மாற்றியாச்சு. கடைசியாக தண்ணி கொடுத்து தான் இன்னைக்கு வந்து தண்ணி குடிச்சு தான் கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:00-7:00 சாப்பிட்றீங்கன்னா நிறைய வந்து தண்ணி குடிங்க, க்ரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி குடிச்சு டைவர்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய நிறைய நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.